நீ ரெடியாட்டியா? சரி சரி, வேட்டி சட்டை கொடு. இன்னைக்கு நீங்க வேட்டி சட்டை போட கூடாது. அப்ப சினிமாக்கு வேண்டாமா? சினிமாக்கு கண்டிப்பா போறோம், ஆனா நீங்க வேட்டி சட்டை மட்டும் போட கூடாது. ஐயோ, அசிங்கமா இருக்கும். இல்ல அசிங்கமா எல்லாம் இருக்காது, இன்னைக்கு இதுதான் போடணும். ஐயோ, இது அதை விட அசிங்கமா இருக்கும்டா. இல்ல, இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போகணும்னா நீங்க இதான் போட்டுக்கணும். ஐயோ, இதெல்லாம் நம்மள போட முடியாதுமா. போடுங்க. போட முடியாது. போட முடியாதா? ஆமா. அப்ப நீங்களே போங்க சினிமாக்கு. போச்சுடா, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம இது ரெண்டு கால் வெட்டி நான் போட்டதே இல்ல. இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமாடா? கோவத்துல தாண்டா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். உங்க பேண்ட் சட்டையில பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன், அது தப்பா? தப்பில்லதான். வேணும்னா ரூமுக்குள்ளே போட்டு காட்டுமா? அதெல்லாம் வேணாம். இது சினிமாவுக்கும் போட்டுட்டு வந்தாதான். போட்டுதான் ஆகணுமா? ஆமா. நடந்து வந்தா அத பாக்க ஆயிரம் கண்ணு போதாத. சோள காட்டு பொம்மைய காட்டி எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? தள்ளுங்க, நானே போய் ஐயாவை பாத்துக்கிறேன். பாத்தியா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்ததுல்ல. ஜெயந்தி, இந்தாமா இத புடி. எதுக்கு? இன்னையில இருந்து இந்த குடும்பத்து வரவு செலவு எல்லா பொறுப்பையும் நீதான் பாத்துக்கணும். இந்த சாவி கொத்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்து காமிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் வாழ்ந்து காமிக்கணும். இந்தா வச்சுக்க. நம்ம குடும்பத்துக்கு எம்மா பெரிய சோதனை வந்தாலும் பரம்பரை பரம்பரையா எரிஞ்சுகிட்டு இருக்க நம்ம வீட்டு அடுப்பு மட்டும் அணையாம பாத்துக்கணுமா. வர்ற அம்மா அன்னைக்கு உன் கையாலேயே அரிசி அளந்து போட்டு சாப்பிட வர்றவங்களுக்கு எல்லாம் நீயே சமைச்சு போடு. இங்க வரவங்களுக்கு மட்டும்தானா? இந்த ஊருக்கே ஆக்கி போட்டுமா? ஓ, மவராசியா செய்யி. அன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் அடுப்பு ஒத்த வைக்க வேணாம்னு சொல்லிவிடுறேன். சரி அத்த. என்ன அம்சம் பகவானே, உன்னை பார்க்க ஆயிரம் கண்ணு போதாதே. இதெல்லாம் பார்க்கவும் ஆத்தாளுக்கு கொடுத்து வைக்கல சேந்தி. நான் ஒருத்தன் பழசெல்லாம் கிளறிக்கிட்டு அங்க யாரு சோறு இல்லாம இருந்தா உனக்கு என்ன, ஊடு இல்லாம இருந்தா உனக்கு என்ன, வசதியான வாழ்க்கை வந்த உன்ன பழசெல்லாம் மறந்துட்ட பாத்தியா? இல்லன்னா ரொம்ப நல்லவரு, நடந்ததுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் கூட பைத்தியக்காரதன் அவரு கொல்ல பார்த்தேன். மணிமாறன்னு மனசு மாத்திக்க சொல்லுங்கண்ணா. எங்களுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்லனா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நாங்க நல்லபடியா வாழணும்னா எங்க மனசு வச்சாதான் முடியும். ஜெயந்தி, 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 ஒரே சாமி எவ்வளவு நாளைக்கு முட்டுக்கிட்டு இருப்பேன்? இன்னும் எத்தனை சாமி இருக்கு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஆ,
wonderful whitey is sitting. Whitey, இன்னைக்கு என் மனசை உன்ட்ட ஓபன் பண்ண போறேன். இது சாதாரண ரோஜா இல்ல, ஸ்பெஷல் சாதா. இத நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே உன்னோட இதயத்தை நீ எனக்கு கொடுத்துருவ. அப்புறம் என்ன, அந்த மூணு அண்டங்க காய்க்கும் அடிக்க போற பாரு. ஒன்னார் வீட்டு ரோசா பிளவரே ராசகுமாரி ஆசை கிளியே. வைத்தி, ஹேண்ட் கிரைண்டர்ல அப்படி என்னத்தை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற? இட்லிக்கு உளுந்து உடைச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல வர வர ரொம்ப வன்முறை ஜாஸ்தியா போச்சு. உளுந்த உடைக்கிறேன்றான், தோசை சுடுறேன்றான், கொத்து புரோட்டாங்கிறான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த ஊர்ல தான் இப்ப இட்லி பொங்கல் பூரி வடை இதையே சாப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்ல வந்த? சொல்ல வரல ஓய்டி, என்னோட இதயத்துல இருக்கிறத சிம்பாலிக்கா உன்ட்ட காட்ட வந்தேன். அறிவிருக்காயா உனக்கு? குச்சி எப்படி நீட்டுற? கண்ணையில குத்தினா என்ன ஆறுது? இல்ல ஓய்டி, இது டாப்ல ஒண்ணு இருந்துச்சு, அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அதுல போட்டு அரைச்சாத அதுக்கு வலிக்கும். உளுந்தையும் என் உள்ளத்தையும் ஒன்னா போட்டு அரைக்கிறாளே, எங்க போச்சு அந்த காதல் ரோஜா? யாரோ ஒருத்தை சதி பண்றான். Who is the black sheep? என்னது நீ காலையில இருந்து தப்பு தப்பா நடக்குது? டாப்ல இருக்கிற மாதிரி இருக்குது, காணாம போயிருது. ஓபனா இருக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சி தெரியுது, டப்புனு க்ளோஸ் ஆகி போயிருது. ஒண்ணும் இல்லையே, எதுவுமே புரியலையே, டென்ஷனா இருக்குதே. நான் இங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பயலுக்கும் துளுருட்டு போயிருக்குமே. ஆமா, அவன் ஏன் இங்க வந்துட்டு போறான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு போறானே அந்த கேன பைய, அவன் டசு புசு கிசுன்னு சொல்லி உன மடக்க பாக்குறான். நீ அதுக்கெல்லாம் அசமடங்கிறாளோ? படைய செய்ய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு முக்கா கிழம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு ராத்திரி அவன் பொண்டாட்டி அவன் கூட வாழ்ந்தாலும் சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா, அப்புறம் இஷ்டம். அப்படியே நீ அவன கல்யாணம் பண்ணிட்டாலும் நீ ரெண்டா தரம், அது மூஞ்சாது அழுவுன பலாப்பழம். வாஸ்தவம், நொறுங்கி போன அப்பளம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வவ்வாலாட்டம் வாய வச்சுக்கிட்டு அலையிறானே அந்த எடுபடி, அவனையும் நம்பாத. இந்த மாதிரி நேரத்துலதான் மாப்பிளைய மனசுல வச்சுக்கணும், புரியல? பொறுமை. நான் ஒண்ணும் இவனுங்கள மாதிரி கிடையாது. நாக்குல சனி இருக்கிறவன பாத்துருக்கியா? இவன் தான் அது. என்னோட எஃபெக்ட நாளைக்கு பாரு. இன்னைக்கு பார்க்க முடியாதா? என்ன மாப்பிள்ள இது? ஏன் மலையில நினைச்சு கிடக்குற? ஏந்திரு மாப்பிள்ள, ஏந்திரு. எல்லாருக்கும் ஊட்ட கட்டி கொடுத்துட்டு நீ ஏன் மாப்பிள்ள இப்படி கிடக்குற? இல்லடா, இன்னைக்கு பேர் மலை அன்னைக்கு பெஞ்சிருந்தா நம்ம ஊர் எரிஞ்சிருக்காது. இல்ல சரி, போனது என்னாச்சு? அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டா மாப்பிள்ள. என்ன சொல்ற? அவன் சொல்ற எதையும் நீ அவன் செய்ய மாட்டான். வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள்ள. இனி அவளை நம்பி பிரயோஜனம் இல்ல. வேண்டுதல் நம்மளை பிரிக்க எந்த சத்தியாலையும் முடியாது.
என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அது ஏப்பா கேக்குற, இலை போட்டா தண்ணி ஊத்த மாட்டேங்கிறாங்க, சோத்த போட்டா குழம்பு ஊத்த மாட்டேங்கிறாங்க, முன்ன மாதிரி இல்ல. இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியுமா என்னமோ போ. ஓஹோ, அப்ப கவனிக்கிறவங்க சரியில்லை. இப்ப பாரு, நான் வந்துட்டேன்ல என் அழக, ஒரு இலை எடுத்துருவா. இது இருக்கட்டும், வெளிய தண்ணி விடு. நீ சொன்ன மாதிரி மரியாதை ரொம்ப பிரமாதம், ஏதோ நல்ல சோறு தின்னுட்டு இருக்கேன், அதையும் கெடுத்துரு போல இருக்கு. அவனை பார்த்த மேஸ்திரி என்ன எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறான்னு, இலையை தூக்கி மூஞ்சில வச்சுறான், தமிழர் நசி வச்சு தண்ணி ஊத்துறான், நான் எப்படி குடிக்கிறது? நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. யார பார்த்த நாய்ங்கிற? உன்னை தாண்டா அநாத நாய. பெரிய ராஜ பரம்பரை இவரு. ஒருத்த செத்தா அழுகிறதுக்கு தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும், உனக்கு யாரா இருக்கா? எனக்கு இருக்காது. ராசு படையாசியினுடைய நேரடி வளர்ப்பு மக இவரு. ஓட்டத வலிச்சு தின்னுட்டு போட நாய. இப்படி போடுற சோத்த நாய் கூட திங்காதயா. இனி நீங்க போடுற சோத்த திங்க வேண்டாம். இந்த செருப்பால அடியா என்ன? இந்த செருப்பால அடி, இந்த செருப்பால அடியா, செருப்பால அடி. இவர் பெரிய கவரிமான் பரம்பரை போட. எப்படி? கொஞ்சம் ஓவர் தான். என்னங்க கூப்பிடுறல? இங்க வாங்க. என்ன கிட்ட வாங்க? சரி குடு. நான் அது கூப்பிடல, கிட்ட வாங்கண்ணா. என்ன மறைக்கிறீங்க? இது உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்றதான்? வரும்போது மறக்காம வாங்கிட்டு வாங்க, போங்க. ஐயா என்ன வேணுங்கய்யா? இது வேணும். பொம்மை எல்லாம் விக்கிறதுக்கு இல்லைங்கய்யா. அதுல மாட்டிருக்கல, அது சைஸ் என்னயா? பரவாயில்லையா, இருக்கிற எல்லா சைஸையும் அனுப்பி வைக்கிறேன். அம்மாவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மத்தது திருப்பி அனுப்பிச்சிருங்க. அந்த படம் எல்லாம் தெரியாம பேக் பண்ணுங்க. சரிங்க. ஐயா என்னங்கய்யா பண்டில் இவ்வளவு பெருசா இருக்குது? இதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம் உட்கார். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். வேலு தொல்லை தாங்க முடியாம தான் உன்ன கூப்பிட்டு வந்தேன். தேங்க்ஸ்யா. டேய் அது பாலல் வாடா. எதுக்கு இவ்வளவு? எல்லாரும் குடுக்கறதாங்க இரு உட்கார். ஐயானா ஐயாவா, என்ன தாராள மனசு. நீங்க வாங்கின பால் எனக்கு ஒரு டவுட், அவன் செஞ்சது எருவு பாலையா பசும்பாலையா? கழுத பால்ல. பாரின்ல இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சான். இன்னும் தமிழ்நாட்டுல கையில எங்கடா வெளியே வில்லேஜ்காரங்களோட பேசிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றீங்க. See you. மம்மி, ஐயா இது வரைக்கும் எப்பவாவது உனக்கு அல்வா வாங்கி கொடுத்திருக்காரா? இல்லையே. நேத்து வந்த பொண்டாட்டிக்கு அல்வா பூனு அமர்க்களப்படுத்துறாரு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், பெத்த தாய் உன்ன ஆஃப் பண்ணிட்டாரு. என் மனசு கேட்கல, அதனாலதான் உனக்கு பால் அல்வா வாங்கி வந்திருக்கேன். அல்வா வேண்டாம், பால் அல்வா அப்ப கொடு. ஹாய் உழைப்பாளி கேச்சி, ஹாய் தொழிலாளி கேச்சி, உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற வந்தான் மனிதன். கோல்டான கைகள் புண்ணா சொல்லும் வெயிட்டி. சே யூஸ்லெஸ் பாத்திரம். டோன்ட் டாக். இதெல்லாம் நீ பாக்குற ஒர்க்கா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? இதோ பா, உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா, மில்க் அல்வா. இந்த வாங்கிக்க, மற்றவங்க ஒன் பாக்கெட், ஆனா உனக்கு டூ பாக்கெட். வாங்கி பார், பிரிச்சு பார், அப்புறம் பாரு பத்தலை பத்தலைன்னு சொல்லுவேன். வாங்கிக்க வாங்கிக்கோ. See you miss Duckies. L for lion. M for milk alva. என்ன அண்ணி, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க போல தெரியுது. இத பாத்தீங்களா, மில்க் அல்வா ஐயா தான் வாங்கி கொடுத்து வீட்டுல கொண்டு வந்து வைக்க சொன்னாரு. நான் எடுத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் யாருக்கு வேணாலும் கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க, நீங்களும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஐயாவுக்கு கொடுங்க. மே ஐ கோ? கோ. அப்படியே என்னுடைய பங்கையும் கொடுத்துட்டீங்கன்னா போயிருவேன். தேங்க்யூ. இன்னைக்கு படிச்சது போதும், வீட்டுக்கு போய் அல்வா சாப்பிடுங்க. என்ன? சரி டீச்சர். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. போயிட்டு வாங்க. அல்வா அல்வா டொண்டோ 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 மில்க் அல்வா. ஹாய் மம்மி.
என்ன முறைக்கிற? மேனர்ஸ் தெரியாது, அல்வா தின்னியே ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூடாதா? போடா துப்பு கெட்ட பயல, அல்வாவையும் தின்றுவிட்டு அடித்து விட்டா போகிறாய். போ மம்மி போ. நன்றி கெட்ட உலகமடா கோப்ரா, நன்றி கெட்ட உலகம். அங்கிள், வயசாயிட்டாயில எல்லாருக்கும் புத்தி தடுமாறி போயிரு. யாருமே உங்களை மாதிரி ஸ்டெடியா இருக்கிறது இல்ல. பாருங்களேன், அல்வா வாங்கி கொடுத்ததுக்கு மம்மி என்ன அடிச்சுட்டு போகுது. மம்மி அடிச்சது தப்புதான், அடிக்கிறேன். யோ, இந்த மாதிரி வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை கேட்டுடும். இன்னொரு தடவை இப்படி பண்ண ஐயா கிட்டயே சொல்லிடுவேன். பத்துமா பத்தாதான வேற கேக்குற? வாங்கி கொடுத்ததே ஐயா தானே. வாங்கிட்டு வேற சொன்னே, சைஸ் என்னன்னு சொன்னியா? அங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இங்க மானமே போச்சு. நாகராஜ் கிட்ட ஏங்க இதெல்லாம் குடுத்தமிச்சீங்க? அதுகிட்ட குடுத்தமிச்சதுக்கு என் பொண்டாட்டி தான் கேட்டானே, ஊர் புற போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கலாம். என்ன என்னாச்சு? பின்ன என்னங்க இது? பால் அல்வானே அத்தையில இருந்து ஒருத்தர விடாம எல்லாருக்கும் குடுத்துருச்சு நாகராஜ். பத்தாதுக்கு நானும் அதை பேச்சு கேட்டுக்கிட்டு டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் குடுத்தமிச்சிட்டேன். இந்நேரம் அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஐயோ, கொண்டாந்து வைக்க தானே சொன்னேன். கேள்விப்பட்டிருக்கிறேன். கத்திரிக்காய் சீக்கிரம் சாப்பிட வர சொல்லி ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி வச்சா. 12 மணிக்கு எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. குழந்தைங்க பசிதாங்க, அது வேன் வந்திருக்கு பாத்தீங்களா? பாத்த மாப்ள, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புங்க. Mm-hmm.